எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ நேற்று லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் வந்து எவனெல்லாம் மென்டல்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து வந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலாசபி பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய காதல் கதையை பற்றியும் வந்து பேசிட்டு, அதில் எப்படி சர்வே பண்ணுறது, இப்போ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்ற ஒரு புரிதலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அழகாக புரிய வைத்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எது கண்டென்ட்டு, எப்படி நம்ம கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா கிட்டே புரிய வச்ச விதமும் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டேன். ஸோ நிஜமாக பிக் பாஸ்னா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து ஒரு யூனிக்காக ஆடக்கூடிய இன்னொரு பிளேயர் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனல் புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதீப் பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து என்னடா மென்டல் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டார். ஸோ என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி பேசும் பொழுது நம்ம எதுக்குடா இங்கே வாழ்கிறோம், அதாவது நான் எப்படி பார்க்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு பெருங்கடல் இருக்குது, அந்த கடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டியை வந்து உள்ளே போடுறோம், அதே மாதிரி நிறைய மீன் தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து போட்டுறோம். ஸோ போட்டு உள்ளே இருக்க மீன் அந்த மீன் தொட்டிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த மீன் தொட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நான் எப்படி அப்படின்னா, அங்கே நான் வந்து எல்லோரும் கூடயும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேடல் இருக்குது, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்து நான் நீந்தி போராடி செத்தா கூட நான் மேலே வந்துடுவேன். அதுக்கடுத்து மக்கள் பார்ப்பாங்க, வெளியே இருக்கிறவங்க பார்த்துட்டு பாடுறா இது என்ன மீன் செத்து கிடக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்னுடைய பேர் வந்து தெரியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீதி ஆகிட்டாங்க. ஸோ வேற லெவலுங்க. ஏன்னா எனக்கும் கிட்டத்தட்ட பிரதீப்புடைய ஃபார்முலா தான். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், என்னால் வந்து முடியல. ஸோ அது வந்து எனக்கு நல்ல சம்பளம் தான், பட் இருந்தாலும் வந்து அங்கேயே நான் இருந்திருக்கலாம், லைஃப் வந்து செட்டில் ஆயிருக்கனால மேனேஜராக கூட ஆயிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு என்ன இருக்கும், எனக்கு பேச்சு திறமை இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிக்கும் ஆற்றல் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி என்னால் வந்து இதுவரைக்கும் நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். நான் வாழ்கிறேனோ இல்லை வந்து இதில் வந்து எனக்கு வருமானம் இல்லையோ அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரதீப்புடைய பாயிண்ட். அது இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் செய்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் மென்டல் நினச்சிட்ருப்பீங்களே பிரதீப்பை, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம ஒரு இதில் இருக்கோம், நம்ம ஒரு வாழ்வியலில் இருக்கோம், ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு புரியும், ஓ நம்மளும் வந்து இப்போ பிடிக்காத ஒன்று செஞ்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கல்ல. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ பிடிச்சதை செய்யுங்க, அதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது விட்டுட்டு வாங்க எல்லாத்தையும் உடனே அப்படின்ற மாதிரி சொல்லலை, அதுக்கான முயற்சிகளும் நீங்கள் வந்து போடுங்க அப்படிங்கிறது தான் பிரதீப்புடைய இங்கே ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. தட் இஸ் வெரி குட். அடுத்து பிக் பாஸுக்கு நான் தாண்டா அப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. அக்ஷயா கூட வந்து போய் பேசி, அக்ஷயா நீ இப்படி தான் கேம் ஆடணும், நீ வந்து 1 hour கண்டென்ட்டு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணு, 24 hours நீ எத்தனை நாளும் வந்துக்கோ, 1 hour கண்டென்ட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே இருக்கோம், பட் நீ இல்லை, மக்கள் பார்ப்பான், பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீ வெளியேறிடுவேன். ஸோ அதை நீ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணப்பாரு சரியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ மாயா வந்து வந்து இருக்கும்போது காஃபிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அக்ஷயா மூஞ்சில் அடித்த மாதிரி மாயா சொல்லிடுறாங்க, நாங்கள் ரெண்டு தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கொஞ்சம் கஷ்டமாக ஏஞ்சி போயிடுறாங்க. மாயா வந்து இப்போ கொஞ்சம் காசிப்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க லைட்டாக, அதாவது பயங்கரமாக இருக்கும் ஒரு 100% காசிப் இருக்கிற இடத்துல இப்போ 70% ஆயிருக்கு. ஸோ மேபி அவங்க கேம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய இது. ஆனால் பிக் பாஸை கரைத்து குடித்து வேறு லெவலில் பிரதீப் ஆண்டனி ஒரு யூனிக்கான ஒரு பிளேயராக வந்து இருக்கார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் குடிப்பீங்களா இல்லையான்னு சொல்லி கூல் சுரேஷ் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பதில் சொன்னார், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இதிலேருந்து நான் குடிக்கிறது இல்லை, நான் அவங்க வந்து குடி பழக்கம் இருந்ததுனால தான் அது ஒரு விஷயம் நடந்துன்னு சொல்லி நான் குடிக்காமல் இருந்தேன், பட் எனக்கு ஒரு காதல் இருந்தா அவன் வந்து குடிச்சிருந்திருந்தா, அதனால் நான் வந்து நான் என் நம்பிக்கையை வைக்கவா இல்லை என் காதலி முக்கியமானோடனே காதலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே, ஏய் கூல் சுரேஷ் சொல்கிறார் இந்த மாதிரி நீ வந்து குடியை விடுறா, நான் ஒரு பெரிய ஸ்டேஜில் உன்னை பார்க்கும் பொழுது நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுண்டா உன்னை, இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் படம்லாம் ப்ரமோட் பண்ணுறல அந்த மாதிரி வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நான் சொல்லி இவன் குடிக்காமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ வந்து வாழ்ந்து காட்டுன்றாரு. ஸோ நல்ல ஒரு அட்வைஸாக எமோஷனலாக வந்து போயிட்டுருக்குல்ல வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். குட் பை.